என் பேர் அருள். நான் வந்து காலேஜ் படிச்சுட்ருக்கேன், 24 இயர்ஸ் ஆகுது. எனக்கு வந்து ஏசியல் லிகமெண்ட் டயர் வந்து ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது கிரிக்கெட் இதாகும் போது ஆச்சு. அப்புறமா ஒரு டாக்டர்கிட்ட வீட்டாண்ட இது பண்ணும்போது அவங்க வந்து வெறும் எதுவும் இல்லை, ஸ்ப்ரெயின் மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு வேறு எங்கள் இடத்துல ரெஃபர் பண்ணும்போது அப்புறமா ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் தான் தெரிஞ்சது இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து லிகமெண்ட் டயர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆனால் எனக்கு வந்து லைட்டாக டயராக இருந்தது, இப்போ வந்து கிரேட் 3 ஆனதுக்காக. அதுக்கப்புறம் வீட்டாண்ட ஒரு டாக்டர் இது பண்ணால் அவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ரொம்ப சார்ஜஸ் இது பண்ண அப்படின்ட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் ஃபைனான்ஸ் கொஞ்சம் இதுவானதுனால நான் வேறு ஏதாவது டாக்டர் ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்ததில், அப்புறம் ஆன்லைனில் வந்து நான் செக் சைட்டில் செக் பண்ணும்போது டாக்டரோட வெங்கடாச்சலம் டாக்டரோட இது பார்த்தேன். அப்புறம் வந்து அவங்க இப்போ வந்து ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கு, நல்லா இப்போ நல்லா இதுவாகவும் இருக்குது, பிசியாகவும் கரெக்டாக இது பண்ணிட்டுருக்கேன். இந்த இடத்துல ஆப்ரேட் பண்ணி இந்த இடத்துலேருந்து தான் லிகமெண்ட் எடுத்திருக்காங்க. அந்த லிகமெண்ட் எடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூவிங் பண்ணோம், இங்கேயும் ஒரு ஓகே கீ ஹோல் சர்ஜரி இது மாதிரி பண்ணி இதுக்கு மூலம் இது உள்ளே இந்த ஸ்க்ரூ இது பண்ணி ரெண்டு லிகமெண்ட்டுக்கும் நடுவில் ரெண்டு போனுக்கும் நடுவில் இது பண்ணி லிகமெண்ட்டை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப சிவியர் பெயின் இருந்தது, நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பக்லிங் ஆகுறதும் அதுவும் இருந்தது. ஆப்ரேஷன் பண்ண அப்புறம் இப்போ பிசியோவும் டாக்டரோட இதுவும் இது பண்ணது அப்புறம் பெயின்லாம் சுத்தமாக இல்லை. எக்ஸ்பென்ஸ் வேறு எதுவும் டாக்டர் கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸ்பென்சிவ்லாம் அவ்வளோ